நியூஸ்டே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நன்று நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை முதலில் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது. இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமாக இருக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். பல நாட்களாக போராடி கொண்டிருந்த அலுவலக விஷயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றி செய்திகள் வரும். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். வியாழக்கிழமையான இன்றைய நாளில் குரு பகவான் உங்கள் ராசியில் இருப்பதனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம். வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. இன்று மேஷராசி அன்பர்களுக்கு நற்செய்திகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்கள், இன்று சந்திராஷ்டம தினமாக அமைந்திருப்பதனால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் சற்று எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படும். மன கிளேசங்களும் மன குழப்பங்களும் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் சற்று நிதானித்து யோசித்து செயல்பட்டால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது. ஐப்பசி மாதத்தினுடைய 2வது நாளான இன்று இந்த ரிஷபராசினியர்கள் சூரிய பகவானை வணங்குவதும் நல்லது. காலை வேளையில் ஆதித்ய ஹிருதயம் படித்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் இந்த கிரக தோஷங்களை நிவர்த்தி செய்யும். மிதுன ராசி நேயர்கள், நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு மன நிறைவு தரும். சூரியன் செவ்வாயுடன் புதனுடன் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது மிதுன ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்தில் இருப்பது வெற்றியை தருவதாகவே இருக்கும். இந்த துலாம் மாசத்தில் இந்த நாளில் அன்னதானங்கள் செய்யலாம். மிதுன ராசி அன்பர்கள், மனதிற்கு இனிமையான நாளான இன்று சுப காரியங்களில் நீங்கள் ஈடுபடலாம். ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும். மிதுன ராசி அன்பர்கள், இன்று குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்து அன்னதானங்கள் செய்ய குரு பகவானின் பரிபூரண அனுகிரகமும் கிடைக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வியாபாரத்தில் இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் இன்று 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் இந்த கடகராசி அன்பர்கள் சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது மாலை நேரத்தில் நவகிரகத்தில் சந்திரனுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு. சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை செய்வதும் மற்றும் பச்சரிசி தானம் செய்வதும் கடகராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். மனதிற்கு திருப்தியான நாளாக அமைய இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்கள் யோகா மற்றும் ஆலயங்களுக்கு சென்று தியான பயிற்சிகளை செய்யலாம். சிம்மராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறைந்து மனதிற்கு இனிமையான நாளாக இருக்கும். ராசிநாதன் சூரியன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் இன்றைய நாளில் நீங்கள் சூரிய பகவானை வணங்குவது நல்லது. ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வதும் மற்றும் அபிஷேகத்திற்கான திரவிய பொருட்களை தானமாக கொடுப்பதும் நல்லது. நந்தி தேவரை வணங்குவதனால் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரும். சூரியனினுடைய மாற்றம் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் கன்னிராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானால் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம். இருந்த போதிலும் மற்ற கிரக சஞ்சாரங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமாக இருப்பதனால் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. வழக்குகள் விசாரணைகள் மற்றும் வியாபாரங்கள் இது அனைத்திலும் நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம். சூரியனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்கள், இன்று ஒரு சிலருக்கு சுப நிகழ்வுகளும் ஏற்பாடாகும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர தன லாபங்களை கொடுப்பார். பங்கு சந்தையின் முதலீடுகள் சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு புதிய மனிதர்களினுடைய அறிமுகம் இவர்களால் ஏற்படக்கூடிய நட்பினால் இன்று உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் தன லாபங்களை கொடுப்பார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். இருந்த போதிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலாக நண்பர்களின் உதவி கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று 2சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்கள், சந்திரன் இன்று உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் தனுசு ராசி நேயர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம்.
காலை வேளையில் அரிசி தானம் செய்து இன்று குருவாரமாக இருப்பதனால் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது நல்லது. நவராத்திரி நாடான இன்று வியாழக்கிழமை குபேரனை பிரார்த்தனை செய்தாலும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு கடன் தொல்லைகள் தீரும். இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நண்பர்களை சந்திப்பதும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நல்ல ஒரு உதவியாக அமையும். மகர ராசி நேயர்கள், இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். முக்கிய பிரபுகர்களை சந்திப்பது அல்லது வேலையில் விண்ணப்பம் செய்வது உங்களினுடைய மாற்றங்களை தெரிவிப்பதற்கு மன ரீதியான குழப்பங்கள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த நன்மைகளும் கைக்கு வந்து சேரும். பண விவகாரங்கள் திருப்திகரமாக இருக்கும். வியாபார முயற்சிகளிலும் வெற்றிகள் உண்டு. இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானால் நன்மைகள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அன்னதானங்கள் செய்யலாம். கும்பராசி நேயர்கள், இன்று குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய நாளாக அமைகிறது. விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்திகளும் மற்றும் பல நாட்களாக அங்கீகாரங்கள் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும். இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். வியாழக்கிழமையான இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இன்று முடிவுக்கு வரும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமையும் பலப்படும். குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண விவகாரங்களுக்கு இன்று நல்ல தீர்வுகள் கிடைக்கலாம். குருவாரமான இன்றைய நாளில் மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. இன்று யாருக்கு சந்திராஷ்டமம்? ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. குருவாரமான இன்று தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். ஆலயத்திற்கு கருப்பு கொண்டக்கடலை தானமாக கொடுத்தாலும் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. இன்று ரிஷபராசி அன்பர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கலாம். இன்னைக்கு ஜோதிட அறிவியலில் வந்து இந்த நவராத்திரியில் ஏற்படக்கூடிய பூஜைகளை பற்றி நம்ம சில விவரங்களை பேசலாம். இந்த நவராத்திரியில் வந்து கன்னி பூஜை செய்வார்கள். குடும்பத்தில் வந்து இந்த கன்னி பூஜைகள் எதற்காக செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த மாகாளய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 9 நாட்களும் நவராத்திரியை நம்ம கொண்டாடுகிறோம் இல்லையா. இப்போ நம்ம கொலு வச்சாலும் சரி, கொலு வைக்காட்டாலும் சரி, இந்த நவக்கன்னி பூஜை அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் செய்வாங்க. 12 வயதிற்குள் இருக்கக்கூடிய குழந்தைகள் இவங்களை வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு 9 குழந்தைகள் இல்லைன்னா 2, 3 நம்மளால் எத்தனை குழந்தைகளோ இந்த குழந்தைகளை வந்து நம்ம அம்பாளாகவே பாவித்து இவங்களுக்கு சாப்பாடு போட்டு வஸ்திரதானம் செய்து இந்த குழந்தைகளிடத்தில் அட்சதை வாங்கிக்கிறோம். இது எதற்காக செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையுமே ஏதாவது பெண் குழந்தைகள் ஒரு 5 வயதுக்குள் இறந்திருப்பாங்க, 12 வயதிற்குள் இறந்திருப்பாங்க. ஸோ பருவம் அடைவதற்கு முன்னால் இறந்த பெண் குழந்தைகளை நாம் நினைத்து வழிபாடு செய்வது இந்த நவராத்திரியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லாமல் நல்ல சந்ததி விருத்தியாகும். ஜோதிட சந்தேகத்தில் நேயர் கேட்டிருக்கிற கேள்வி வந்து என்னென்னா, இப்போ துலாம் மாதத்தில் வந்து சூரியன் துலாம் ராசிக்கு வந்துடுவார் ஐப்பசி மாதத்தில். ஸோ இந்த துலாம் ராசிக்காரர்கள்லாம் இந்த ஐப்பசி மாதத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது அவரோட கேள்வி. இந்த துலாம் மாதம், அதாவது ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம் இல்லையா, துலாம் ராசியில் சூரியன் 1 காலம் சஞ்சாரம் செய்வார். இந்த 1 காலத்தில் சூரியனினுடைய சஞ்சாரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம், வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். அதனால் ஒவ்வொரு நாளுமே காலை அந்த சூரிய உதயம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் அந்த சூரியனுக்குண்டான காயத்ரி, சூரிய காயத்ரி சொல்லலாம், ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. பசுமாடுகளுக்கு உணவளித்தாலும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வராது. என்ன நேயர்களே, இன்றைக்கி இந்த இன்று நன்றில் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.